தவசிகள் ஒருவேளை உணவு உண்டால் போதும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். பக்தனா இருந்தாலும் சரி, தவசி யோகியா இருந்தாலும் சரி, ஞானியா இருந்து உணவு கொடுத்த வாய்ப்பு கிடந்தால் அதுக்கு நிகரே இல்லை. அதுக்கு நிகரே கிடையாது. தண்டரு சிந்தை தவோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது மூன்று புவனத்தார் உண்டது அப்படி சொல்லுவார் திருமலர். அந்த தவசிகள் மனமகிழ்ந்து ஒரு நேரம் சாப்பிட்டா போதும். தண்டரு சிந்தை தவோதரர் தாம் மகிழ்ந்து உண்டது மூன்று புவனமும் உண்டது, கொண்டது மூன்று புவனமும் கொண்டது என்று எண்டி சென்னந்தி எடுத்துரைத்தனர். இந்த ஞானிகள் ஒரு முறை வீட்டில் சாப்பிட்டானா போதும், அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, மூன்று புவனத்தார் சாப்பிட உண்டோ இவன் சாப்பிட்டோன்னா தண்டரு குற்றம் தண்டுன்னு மூணு சுழி போட்டிருப்பான். தேக கசடு நீக்கவும்னு அர்த்தம், தேக மாகை தேகத்திற்கு கசடு நீக்கினவர்கள் ஒரு நேரம் மகிழ்ந்து வீட்டில் சாப்பிட்டான். மூன்று புவனத்தார்கள், மூன்று புவனத்தார் கிட்டத்தட்ட 1024 அண்டங்கள் இது போன்ற உள்ள 1024 அண்டை உள்ளது மக்கள் சாப்பிட்டு கோப்புனான். தண்டரு சிந்தை தவோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது மூன்று புவனம் உண்டது, கொண்டது மூன்று புவனம் கொண்டது என்று எண்டிசன் நந்தி எடுத்துரைத்தனர். மூன்று புவனத்தாருக்கு செய்த புண்ணியம் இவன் அடைவான்னு சொன்னான். இப்படி நதீசன் சொன்னார் சொன்னார். இப்படி எதுக்குன்னா இது ஏந்தன்னா துறந்தாருக்கு துப்பறி வேண்டி வலுவன் சொல்லுவான். அதே போன்ற ஞானிகளுக்கு வேண்டையா, ஞானிகள் கோது 100 ஆண்டு கோத்தம் வருவான் வேணா. ஞானிகளை பக்தி விசுவாசம் உள்ளவன் இது இந்த பக்தர்கள் இந்த சன்மார்க்கவாதிகள் அவனுக்கு சோறு போட்டாலும் போதும்னா ஞானிகள் கிடைக்கிறது அபூர்வம். அவனுக்கு கிடைக்கிற வாய்ப்பு கிடைத்தால் அப்பப்பா அதுக்கு ஈடு கிடையாது. அகரம் 1000 அந்த நெருக்கியிலன் சகரம் 1000 செய்து முடிக்கலன் பகரும் ஞானி பகலூன் பழத்துக்கு நெகரிலை என்பது நிச்சயம் தன்னார். அகரம் 1000 அந்த நெருக்கியிலன் பிராமணர்களுக்கு 1000 வீடு கொடுத்து என்ன பயன், அந்த இயிலன் கொடுத்து என், சிகரம் 1000 செய்து முடிக்கலன் 1000 கோடி கோயில் கட்டி கும்பாபிஷம் செய்து என்ன பயன். பகரும் ஞானி உண்மை பொருளை சொல்லுகின்றவன் ஞானி, பகரும் ஞானி பகலோன் பழத்துக்கு நிகரலை என்பது நிச்சயம்தான் என்ன. அவன் சொந்த உண்மை பொருளை சொல்லுகின்ற மக்கள் உண்மை பொருளை நிதானித்து ஆராய்ந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். பூஜை இப்படி செய்யணும், இப்படி இப்படி செய்யணும், இப்படி இப்படி இருக்குது நிலைமை, உடம்பை பற்றி புரிஞ்சுக்க, உயிரை பற்றி புரிஞ்சுக்க, தேகம் காமத்தேகம், உன்னை வஞ்சிக்க பார்க்கும், அளவு குழந்தைக்கு பெண் உறவு கொள்ளாதே, அளவு குழந்தை சாப்பிடாதே, புலால் உணவு செய்யாதே, புலா உணவு சாப்பிடாதே, உயிர் கொலை செய்யாதே, இப்படி எல்லாம் சொல்லி பகலும் ஞானி பகலூன் பழத்துக்கு அவங்க ஒரு நேரம் சாப்பிடுவாங்க. அவன் அது மாதிரி ஞானிகளுக்கு உணவு கொடுத்த நிகரை என்பது நிச்சயம் தானே. 1000 வீடு அந்தனர் கொடுத்து பிராமணர் கொடுத்தாலும் சரி, 1000 கோயில் கட்டினாலும் சரி, எல்லாம் பயிரே இதுக்கு நிகர் கிடையாதுன்னு சொல்கிறான். ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு நிகர் இல்லைன்னு சொன்னேன். அதனால் வள்ளுவன் பார்த்தான், திறந்தாருக்கு துப்பறை வேண்டி மறந்தார்கள் மற்ற எதுவும் மற்ற தவத்தை மறந்துட்டான். இவனு அவனு ரெண்டு பேரும் தவம் செய்கிறான்னா அவ்வளோ பெரிய வாய்ப்பு ஞானிகளாக இருந்து கொடுத்தான். எங்கே ஒருத்தான் இருக்க போகிறான். ஆகவே இது மூன்றாவது பாடல். அடுத்த பாடல் சொல்லுவான், தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். இப்போ எல்லாம் செய்வான், உத்தியோகம் போகிறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.